நமக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தோன்ற ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இதுக்கப்புறம் என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது, என்னோட டோட்டல் லைஃப்புமே காலி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். பட் ஒரு ஆக்சுவல் ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டில் நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லையோ நம்மளால் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்க முடியும். பட் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம்தான் நம்மளை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தும். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த பிரேக்கப்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு டியூரேஷன் இருக்கும். சில பேருக்கு அது 2 நாளாக இருக்கும், சில பேருக்கு அது 2 மாதமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அது 2 வருஷமாக கூட இருக்கும். பட் அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் தான் உங்களோட டோட்டல் லைஃப்பையுமே சேஞ்ச் பண்ண போகுது. அந்த ஒரு டியூரேஷனில் தான் நீங்கள் உங்களையே எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஒரு லைஃப்பை நீங்கள் எப்படி ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்க முடியும், அண்ட் ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் உண்மையாக உங்களுக்கு தோல் தட்டி தரதுக்கு யாரெல்லாம் இருக்கா, அண்ட் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் ப்ரொஃபஷ்னலி நீங்கள் எப்படி க்ரோ ஆகுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் தான் உங்களுக்கு புரிய வரும். பட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டியூரேஷன் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கிறதுனால நிறைய பேர் சூசைடுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டியூரேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதே தவிர்த்து அந்த ஹோல் லைஃபுமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதே கிடையாது. ஸோ பி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ.